இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கீரைச்சோறு. இது வந்து முருங்கை கீரை போட்டு பண்ணக்கூடிய ஒரு ரைஸ் ரெசிபி தான். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு முருங்கைக்கீரையை இப்படி சின்ன சின்னதாக அடர்த்தி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். 2.5 கப் அரிசிக்கு நான் வந்து இந்த ரெசிபி பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு 20 சின்ன வெங்காயமும் ஒரு 10 பல் பூண்டும் எடுத்துக்கோங்க. இப்படி நீள நீளமாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. வந்து மசாலா அரைச்சி ஊற்றணும். அதுக்கு 2 கப் தேங்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 2 டீஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 வத்தல் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா 2 வத்தல் கூட போட்டுக்கலாம். அப்புறமா ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு பட்டை, இவ்வளோ போட்டு நல்ல தண்ணியை ஊற்றி மையா அரைச்சி எடுத்துக்கோங்க. குக்கரில் தான் இது பண்ணுறேன். ஸோ குக்கரில் வந்து கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றி ஃப்ளேவருக்கு வந்து ரம்பையலை போட்டிருக்கேன். அப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஆனியன் அண்ட் பூண்டையும் போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் வந்து 2.5 கப் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ இந்த பவுலில் வந்து 3/4 அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதில் 2x த குவான்டிட்டி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். நம்ம அடர்த்தி வச்சுருக்கக்கூடிய முருங்கைக்கீரையை நல்லா 2 தண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி புழிஞ்சு நம்ம வதக்கி வச்சுருக்கக்கூடிய இந்த வெங்காயம் பூண்டு அந்த இது கூட போட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். முருங்கைக்கீரை ரொம்ப குக் ஆகணும்னு இல்லை, ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம வந்து வதக்கி விட்டாலே போதும். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டையும் ஊற்றி தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் மிக்சியில் வந்து மஞ்சத்தூள் போட்டு அரைப்பீங்கன்னா நீங்கள் மிக்சியிலே போட்டு அரைச்சிக்கலாம், பிரச்சனை இல்லை. நாங்கள் வந்து தனியாக தான் இப்படி போடுறது. அந்த தேங்காயையும் இந்த முருங்கைக்கீரை கூட போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றுங்க. தண்ணியோட அளவு வந்து 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி. நம்ம என்ன அரிசி யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம சாதாரணமாக குக் பண்ணக்கூடிய பொன்னி அரிசியோ அப்படி ஏதாச்சும் தான் நம்ம வந்து இது யூஸ் பண்ணுறோம். ஸோ 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி, அதுலேருந்து 1/4 கப்பு தண்ணி வந்து கொஞ்சம் கூடுதலாக வச்சுருக்கேன். ஏன்னா ரைஸ் வந்து கொஞ்சம் வெடுவெடுன்னு இல்லாமல் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா சாஃப்டாக குக் ஆனால் அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக வேண்டி தான் நல்ல தேவையான அளவு உப்பும் போட்டு 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. மேலே அந்த கீரையெல்லாம் கொஞ்சம் செட்டிலான மாதிரி இருக்கும். ஸோ ஜென்டலாக நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு தடவை விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஈஸியான கீரைச்சோறு ரெடி ஆகிடுச்சு. இது கூட மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கன் கறி மட்டன் கறி கூட வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.